ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்பசனா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ மெயின்டர். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம ஃபியூஜியோட GFX 100 மெகா பிக்சல் கேமரா பற்றியான ஒரு சின்ன ப்ரிவியூ பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக கோடாக்ஸோட 80 200 ப்ரோ அப்படிங்கிற அந்த லைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து உங்களுக்கே தெரியும், நிறையா வந்து காம்படிஷனு, பயங்கரமான போட்டி அதெல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணேன்னா, பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து போட்டியை விட வந்து பொறாமல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ போட்டிங்கிறது என்னென்னா, ஒரு போட்டிக்கும் பொறாமைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. போட்டிங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம வந்து பண்ணுற விஷயம். ஒருத்தரோட கம்ப்ளீட் பண்ணுறோம், ஒரு வந்து அவர் மாதிரி வந்து நம்ம பெரிய ஆளாகணும், எப்படியாவது அவர் லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்னு வச்சு நம்ம ட்ரை பண்ணி நம்ம முயற்சி செஞ்சு வர்றது வந்து போட்டி. இது இன்றைக்குமே நமக்கான நல்ல ஒரு க்ரோத் அமையும். ஆனால் பொறாமைங்கிறது, இவர் வந்து வளர்ந்துட்டாரே, நம்ம வந்து இவரை எப்படியாவது வந்து நம்ம வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு பண்ணுறது தான் பொறாமை. ஸோ இந்த பொறாமைங்கிறது நம்ம என்னைக்குனாலும் அழிச்சிடும். அதனால் நம்ம லைஃப்லேயும் சரி, நம்ம கரியர்லேயும் சரி, எப்பயுமே நம்ம கம்பீட் பண்ணுமே தவிர நம்ம ஜெலஸ் ஆகி ஒருத்தவங்களை வந்து அவங்க நேமை ஸ்பாயில் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணக்கூடாது. இதை வந்து சின்னதாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோடாக்ஸோட 80 200 ப்ரோ அப்படிங்கிற லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், கோடாக்ஸோட 80 200 லைட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான லைட். நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த 80 200 அப்படிங்கிற லைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட காம்பேக்ட் சைஸு, மெயினாக ப்ரைஸ், அதுக்கப்புறம் இதோட பவர். ஒரு 200 வாட்ஸ் லைட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் லைட் அளவுக்கே வந்து கொடுத்துருக்கதால கோடாக்ஸில் வந்து இது பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். அதோட கண்டினியூஷனாக வந்திருக்கிறது தான் இந்த 80 200 ப்ரோ அப்படிங்கிற மாடல். ஸோ இந்த 80 200 ப்ரோக்கும் 80 200க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது கோடாக்ஸோட 80 200, இது வந்து 80 200 ப்ரோ. கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஒரு ஸ்டைலிங் தான் இந்த ரெண்டு லைட்டுக்குமே. பெருசாக வந்து ஃபார்ம், அதாவது ஷேப்பில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ லைட்டோட நம்ம அந்த கண்ட்ரோல் பேனல் அந்த சைடு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இப்போ பார்த்தா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மவுண்ட்லேருந்து எல்லாமே மாற்றிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சாலிடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், டோட்டலாகவே வந்து சாலிடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஏற்கனவே இந்த 80 200ல் இந்த மவுண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த லைட்டை பொறுத்தவரைக்கும், 80 200 ப்ரோவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தா நல்லா ஒரு சாலிடான கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளஸ் வந்து இந்த மவுண்ட் வந்து உங்களுக்கு லூஸ் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஃபர்தர் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது சின்னதாக வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்குது. அதே மாதிரி மெனுவில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மெனுவில் வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 80 200 ப்ரோக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனலான கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து ப்ரொஃபஷனலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஒரு லைட். அதே மாதிரி கலர் டெம்பரேச்சர் வந்து கலர் வந்து அக்யூரேட்டாக தரக்கூடிய ஒரு லைட். 80 200 ப்ரோ வந்து 80 200 கம்பேர் பண்ணும்போது ஒரு அக்யூரேட்டான கலர் டெம்பரேச்சரோட கொடுக்கக்கூடிய லைட். ப்ளஸ் இதோட ரீசைக்ளிங் டைம் பார்த்தீங்கன்னா, 80 200ல் 2 செகண்ட்ஸ், 2.1 செகண்ட்ஸ். இதே 80 200 ப்ரோவில் வந்து 1.8 செகண்ட்ஸ். ஸோ இது வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ நான் லைட்டை வந்து இந்த சைடில் இருக்க சுவிட்சில் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது மோட் பட்டன். மோடில் உங்களுக்கே தெரியும், மல்டி, அதே மாதிரி டிடிஎல். இது வந்து ஒரு டிடிஎல் லைட். ஸோ அதனால் வந்து டிடிஎல் மோட், இதுக்கப்புறம் மேனுவல் மோட், இதுக்கப்புறம் வர்றது பார்த்தா இந்த குரூப் சேனல். குரூப்ஸ் வந்து நம்ம இப்படி குரூப்புங்கிறது வந்து இப்படி அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சேனலை வந்து நம்ம இந்த வீல் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வர்றது பார்த்தா இந்த வயர்லெஸ் மோட். வயர்லெஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைஸ்பீட் சிங்க் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ வயர்லெஸ் இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா திருப்பி ஹைஸ்பீட் சிங்க் வந்து போயிடும். ஸோ இது வந்து ஹைஸ்பீட் சிங்க் ப்ளஸ் வயர்லெஸ்க்கான மோட். இதுக்கப்புறம் இது இந்த லைட் பார்த்தா இந்த கோடாக்ஸ் 80 200 ப்ரோவில் சின்ன சின்ன எல்இடி மாடலிங் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலிங் லேம்ப் வந்து ஃப்ரெனல் ஹெட், அதாவது ரெகுலரான ஃப்ளாட் ஹெட்டில் தான் யூஸ் ஆகும் தவிர அந்த பேர்பல் ஹெட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒர்க் ஆகாது. இது வந்து ஃப்ளாஷோட டெஸ்ட் பட்டன்.
ஸோ டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகுது. இந்த T1 அப்படிங்கிறது ஃப்ளாஷோட டியூரேஷன், ஃப்ளாஷ் வந்து 1/7 செகண்டில் வந்து ஃப்ளாஷ் வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு இந்த இது. நம்ம இது ஃப்ளாஷோட அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த T வேல்யூ கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். ரொம்ப ஃபாஸ்டான ஆக்ஷன் வந்து நம்ம ஷூட் பண்ணணும், வாட்டர் ட்ராப்லெட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ஷூட் பண்ணும்போது ஃப்ளாஷோட T வேல்யூ வந்து நம்ம ஹையராக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஃப்ளாஷோட T வேல்யூங்கிறது நம்ம இப்போ பார்த்தா 1/220 கொஞ்சம் ஸ்லோவராக தான் ஒர்க் ஆகுது ஃபுல் அவுட்புட்டில். பட் இதே நீங்கள் வந்து 1/16 மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். 1/128 உங்களுக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீடுக்கான ஒரு ஷூட் பண்ணணும், வாட்டர் டாப்லெட்ஸு ஹை ஸ்பீடு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பழைய மாடல் 8200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீல் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்புறது. அந்த புது லைட்டில் வந்து இது ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைட் பை சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதோட மெனு பட்டன்ஸ் இந்த சைடில் பார்த்தா மெனு பட்டன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக, அதாவது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி டக்குன்னு எடுக்கிற மாதிரியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. குடாக்ஸை பார்த்தவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது வந்து எல்லாமே 2.4 GHz லைட்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ட்ரிகர்ஸும் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மோடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் மோடில் வந்து எல்லாமே இப்போ வந்து ஒயர்லெஸ் மோடை ஆஃப் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்பீட் சிங்க் இதெல்லாமே வந்து இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ லைட்டோட சைடில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த 8200 ப்ரோவோட மவுண்ட் பார்க்குறோம், அந்த ஹோல்ட் பண்ணுற மவுண்ட்டு. முதல்லேருந்து 8200 லைட்ஸில் வந்து இந்த மவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வீக்காக தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணால். பட் ஆனால் இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லூஸ் டைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாபு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டலில் வந்து நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம டைட்டும் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மவுண்ட். கொஞ்சம் வந்து நம்ம பெரிய ஷார்ட் பாக்ஸில் இல்லாது இதை மாடிஃபை ஸ்மார்ட்டாக கூட நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு மவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ரெகுலரான அந்த மவுண்ட்ஸ் அதாவது போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக பார்த்தா இந்த நமக்கு போர்ட் இருக்குது சிங்க்கு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன லீவர், இதை ப்ரெஸ் பண்ண வந்து பேட்ரி வந்துடும். அதே 8200 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இப்போ லைட்டோட ஃப்ரண்ட் வந்து அதே 8200 அதே ஃபார்ம் ஃபேக்டர் தான். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர்பல் ஃப்ளாஷ் ஹெட்டும் மாட்டிக்கலாம். எப்படி நம்ம 8200 மாட்டுவோமோ அதே மாதிரி வந்து ஒரு பேர்பல் ஃப்ளாஷ் ஹெட்டும் மாட்டிக்கலாம். இப்போ நான் மாட்டி காட்டுறேன். ஸோ இப்போ அதே 8200 இந்த பேர்பல்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஹெட் மாட்டிருக்கோம். நீங்கள் ஷார்ட் பாக்ஸஸ் ஆக்டா பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது வந்து பெட்டராக இருக்கும், லைட்டோட ஸ்ப்ரெட் வந்து ஈவனாக பெட்டராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைடில் கொடுத்துருக்க நாப் வந்து நான் ஏற்கனவே 8200 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் 8200 பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. ஸோ அதில் சொன்ன விஷயமே தான், இது வந்து மாடிஃபையரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர இந்த பல்பை வந்து டைட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து தயவுசெய்து வந்து ஸோ இதை வந்து நீங்கள் மாடிஃபையரை டைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும், இது பல்புக்கான டைட் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பல்போட இது வந்து உள்ளே உடஞ்சிருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பல்பை வந்து இதை வச்சு நம்ம டைட் பண்ணி ட்ரை பண்ணுறது. ஸோ இது வந்து மாடிஃபையருக்கான டைட்டனிங் ஒரு ஸ்க்ரூ தானே தவிர பல்புக்கான ஸ்க்ரூ கிடையாது. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம லைட்டோட கண்ட்ரோல் பேனலை வந்து பார்க்குறோம் இன்னும் தெளிவாக. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது இந்த F1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். F1 வந்து பீப்பர் ஆஃப், அதாவது பீப்பர் வந்து ஆஃப், அந்த சவுண்ட் வந்து ஆஃப் ஆன் ஆஃப் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ F2ங்கிறது இந்த S1 S2 மோட், அதாவது ஸ்லேவ் மோட், நம்ம ஆப்டிக்கல் ஸ்லேவாக யூஸ் பண்ணால் F2 மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். F3 அப்படிங்கிறது ஸ்டாண்ட் பை டைம், எவ்வளோ நேரம் வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை 30 மினிட்ஸாகவோ இல்லை நம்ம 60 மினிட்ஸாகவோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வர்றதுன்னு பார்த்தா F4, அதாவது டிலே ஃப்ளாஷ். டிலே ஃப்ளாஷுங்கிறது நம்ம ஒரு செகண்ட் கர்டன் சிங்கில் வந்து இது யூஸ் பண்ணும்போது நம்ம டிலே ஃப்ளாஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். F5 அப்படிங்கிறது நம்ம இந்த மாஸ்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், நம்ம கோடாக்ஸ் லைட்ஸ் எல்லாமே இந்த மாஸ்க்குங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த மாஸ்க்குங்கிற ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த மாஸ்க்குங்கிற ஃபங்க்ஷன், ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா F6. ஸோ F6ங்கிறது டி ஸ்பீட், அதாவது டீங்கிறது இந்த ஃப்ளாஷோட டியூரேஷன், எவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகுதுங்கிறதுக்கான டியூரேஷன். அதை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டி வேல்யூஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வருது பார்த்தா F7. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம கோடாக்ஸ் லைட்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஐடி வந்து செட் பண்ணிக்கலாம், 1-99 வரலாம் ஐடி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இது. இதுக்கப்புறம் வரதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் ஸ்டேபிள் கலர் மோட். ஸ்டேபிள் கலர் மோடுங்கிறது எந்த ஏதாவது ஒரு ஃப்ளா எந்த ஃப்ளாஷுமே எல்லா பவர்லேயுமே ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக கலர் கிடைக்காது. ஒரு ஃப்ளாஷ் வந்து ஃபுல் அவுட்புட்டில் கரெக்டான கலர் கிடைக்கும், சில ஃப்ளாஷ் வந்து கம்மி பண்ண வந்து கலர் வந்து லைட்டாக ஷிஃப்ட் ஆக தான் செய்யும். இது வந்து ஃப்ளாஷோட ஜென்ரலான ஒரு ட்ராபேக். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோடுங்கிறது எந்த நேரத்துலேயும் எந்த அவுட்புட்லேயும் கரெக்டான ஒரு ஃப்ளாஷ் வந்து கரெக்டான ஒரு கலர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் சார் நம்ம வந்து இதை வந்து நம்ம தனி ஒரு மோடாக வச்சுருக்காங்க, இதை வந்து ஏன் ஏற்கனவே இருக்க நம்ம செட்டிங்லேயே வந்து இது ஏன் வைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கொஞ்சம் வந்து இதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகும், லைட்டோட ஸ்பீடு வந்து ரீசார்ஜ் ஸ்பீடு வந்து ஸ்லைட்டாக வந்து கம்மியாகும், லைட் கொஞ்சம் வந்து ஸ்லோவராக ஒர்க் ஆகும். அதாவது ஒரு 0.1 செகண்ட் 0.2 செகண்ட்ஸ் வந்து ரெகுலர் லைட்டை விட நம்ம ஸ்லைட் வந்து இப்போ ரெகுலராக நம்ம ஷூட் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஸ்லோவர் ஆகும். பட் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணுறீங்க, இந்த வெட்டிங்கில் வந்து போர்ட்ரேட் எடுக்கிறீங்க, அதே மாதிரி அட்வர்டைசிங் ஷூட்ஸ் பண்ணுறீங்க, நல்ல கரெக்டான ஸ்கின் டோன் வரணும்னா நீங்கள் அந்த ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பிகினிங்கில் சொன்ன மாதிரி போட்டி இருக்கலாம், ஆனால் வந்து பொறாமல் வந்து இருக்கவே கூடாது. அதனால் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு சூப்பரான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.